வன்முறையில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது, அரசு வேலையும் கிடையாது. சரத் வீரசேகர பகிரங்கம். கோடாபயவை உடனடியாக கைது செய்யுங்கள், சிங்கப்பூர் சட்டம் அதிபருக்கு அவசர கடிதம். ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் அனுமதி பத்திரம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சரின் புதிய அறிவிப்பு. ராஜபக்சக்களால் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியும், எம்பி அதிரடி. போராட்டம் எனும் பெயரில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது எனவும் அவர்களுக்கு அரசு வேலை கிடையாது என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வன்முறைகளில் ஈடுபட்ட பலரது கைவிரல் அடையாளங்கள் பெறப்பட்டு அவை விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவர்கள் வெளிநாடுக்கு செல்ல முடியாது, அது மட்டுமல்லாது அரசு தொழில் உட்பட தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் வன்முறைகளில் ஈடுபட்டவர்களே அவசர காலநிலை தொடர்பில் பயப்பட வேண்டும், சாதாரண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அது தொடர்பில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் அதிபர் கோடாபய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு வலியுறுத்தி சிங்கப்பூர் சட்டம் அதிபருக்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் சீர்திருத்த கட்சியின் செயலாளர் நாயகம் கென்னத் ஜெயரட்னம் என்பவரே சிங்கப்பூர் சட்டம அதிபர் லூசியன் வோங்கிற்கு கடிதம் மூலம் இந்த வேண்டுகோளினை விடுத்துள்ளார். இலங்கையின் முன்னாள் அதிபர் கோடாபய ராஜபக்சவிற்கு எதிராக சர்வதேச நியாயாதிக்கத்திற்கு இலங்கையின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக சர்வதேச நியாயாதிக்கத்தின் கீழ் யுத்த குற்றம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும் என இந்த கடிதத்தின் ஊடாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அமைதியான முறையில் போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு சகலருக்கும் அனுமதி உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் அதே உரிமை உண்டு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அமைப்பை மாற்ற வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்களின் கோரிக்கையாக இருந்தது, அதனை நானும் ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீ கொத்தாவிற்கு நேற்று பிற்பகல் வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். பல வாகனங்களை கொண்ட வர்த்தக நிறுவனங்கள் எரிபொருள் அனுமதி பத்திரத்தில் தமது வர்த்தக பதிவு இலக்கத்துடன் அனைத்து வாகனங்களையும் பதிவு செய்ய முடியும் என எரிசக்தி அமைச்சர் காந்தர விஜயசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த இயந்திரங்களை அந்தந்த பிரதேச செயலாளர் காரியாலயங்களில் பதிவு செய்ய முடியும் எனவும் அதற்கான எரிபொருள் தேவைகள் வாரந்தோறும் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேபோல நேற்றிரவு 8:30 வரை தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்காக பதிவு செய்த மொத்த பாவனையாளர்களின் எண்ணிக்கை 4.25 மில்லியன் என அமைச்சர் கூறியுள்ளார். இதேபோல நேற்றைய நிலவரப்படி 481 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ராஜபக்சக்களால் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்த் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமது பலத்தை வெளிப்படுத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். தாடி வைத்த போதைக்கு அடிமையானவர்களால் ராஜபக்சகளை விரட்டியடிக்க முடியாது, போதைப்பொருள் மற்றும் பனிக்கட்டிகளுக்கு அடிமையானவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் என்ற போர்வையில் ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்க அனுமதிக்க மாட்டார்கள் என்றார். எதிர்வரும் காலங்களில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது பலத்தை வெளிப்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்த் என்பது மேலும் தெரிவித்துள்ளார். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது, அரசு வேலையும் கிடையாது. சரத் வீரசேகர பகிரங்கம். கோடாபயவை உடனடியாக கைது செய்யுங்கள், சிங்கப்பூர் சட்டம் அதிபருக்கு அவசர கடிதம். ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் அனுமதி பத்திரம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சரின் புதிய அறிவிப்பு. ராஜபக்சக்களால் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியும், எம்பி அதிரடி.